அடுத்து வந்து சுலைமான்கிறவர் சவுதியிலேருந்து கேட்குறாரு. சொந்த ஊர் வந்து ஆடுதுறை, முகமது சுலைமான் சவுதி. ஒருவர் இறந்து விட்டார், அந்த குடும்பத்தார் 3 நாட்கள் துக்கமாக இருப்பார்கள். ஆனால் ஒருவர் வெளிநாட்டில் இருந்து விட்டார் என்ற செய்தி இறந்த நாள் என்றே கிடைத்து விட்டது. ஆனால் ஜனாசா ஒரு வாரம் முடிந்து ஊருக்கு வருகிறது. அப்படிலாம் வரும், வெளிநாட்டில் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் அங்கே அடைக்கிட்டாங்கன்னா பஞ்சாயத்து இல்லை, நம்ம நாட்டில் அடக்கணும்னு முயற்சி பண்ணோம் என்று சொன்னால் ஒரு வாரம் 15 நாள் கூட ஆகிவிடும், ஊருக்கு வருது. இப்போ இவர்களின் துக்கம் எத்தனை நாள், அடக்கமே செய்யலை இல்லைங்க, 3 நாள் துக்கமாக ஊர்லன்னா அடக்கம் பண்ணி சாதாரணமாக இருந்துருவாங்க, 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுசரிக்கக்கூடாதுன்னு அதிசயில் இருக்குது. இப்போ வெளிநாட்டில் இறந்துட்டார், 15 நாள் ஜனாசா வருது, வரும்போது அளவு தானே செய்வாங்க, வரும்போது துக்கமாக தானே இருப்பாங்க அப்படின்னு ஹதீஸ் வருது. இது வந்து 3 நாளைக்கு மேலே துக்கம் அனுசரிச்சு இப்போது குற்றத்தில் இது வருமானு கேட்குறாரு. அதாவது 3 நாளைக்கு மேலே சோகம் அனுசரிக்கக்கூடாது என்று ஹதீஸில் இருக்கிறது. புகாரியில் 313வது ஹதீஸில் இருக்கிறது, 1280 ஹதீஸில் இருக்கிறது. இன்னும் பல நூல்களில் என்ன இருக்கிறது, 3 நாள் தான் அது கவலை. ஒருத்தர் மூத்தா போயிட்டாருன்னு சொன்னால் 3 நாளைக்கு வேலைக்கு போகாமல் இருக்கலாம், 3 நாளைக்கு ஒழுங்காக சாப்பிடாமல் படுத்து கிடக்கலாம், 3 நாளைக்கு கடையை திறக்காமல் கூட இருக்கலாம். இயல்பான நடைமுறையிலேருந்து 3 நாளைக்கு நீங்கள் இருக்கலாம், 4வது நாள் உதறி விட்டு போய்விட வேண்டும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது, அதான் லிமிட் இஸ்லாத்தில். அதே நேரத்தில் வந்து ஒரு நிகழ்வு, ஒரு துன்பமான நிகழ்வு நடக்கும் பொழுது 6 மாதம் கழித்து கூட நினச்சி பார்த்தா கவலை வரும், அது துக்கம் அனுஷ்டிப்பதில் சேராது. துக்கம் அனுஷ்டித்தன்னா எல்லாத்தையும் அதுலேயே அப்படி இருப்பாங்கள்ல, அதுக்கு பிறகு துக்கம் அனுஷ்டித்த. அப்படி இல்லாமல் ஒரு அண்ணன் ஒருத்தர் இருப்பார், இறந்து போயிருப்பார், 10 வருஷம் கழித்து நினச்சி பார்ப்பீங்க அழுகு வந்துடும். அவர் இப்போ மொத்தம் போய் 10 வருஷம் ஆயிருக்கும், இது மாதிரி அந்த இடத்துல ஒரு அந்த இடத்துக்கு போவீங்க, இந்த இடத்துல ஆக்சிடென்ட்ல எங்கள் அண்ணன் இறந்துட்டார் நினச்சி அவங்க அழுகு வந்துடும். இது துக்கம் அனுஷ்டிப்பதா, இது அனுஷ்டிப்பது கிடையாது. இது எவ்வளோ நாளைக்கு பிறகு வேண்டாலும் வரலாம், 3 நாளைக்கு பிறகு நம்ம இயல்புக்கு வந்துடுறேன்னு அந்த ஜனாசா வரும்போது நம்மகிட்ட கண்ணீர் வர மாட்டா வரத்தான் செய்யும். இது தப்பான தப்பு கிடையாது. தப்பு கிடையாது என்பதற்கு நம்ம என்ன ஆதாரம்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்குறாங்க. என்ன அனுமதி கேட்குறாங்கன்னா, என்னுடைய தாயாருடைய அடக்க ஸ்தலத்துக்கு நான் போய் போகணும், எனக்கு அனுமதி கொடுன்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு அல்லாஹ் அனுமதி கொடுத்துட்டான், என் தாயாருக்கு பாவ மன்னிப்பு தேடுறதுக்கு அனுமதி கேட்குறாங்க, முடியாதுட்டான்லாம். உங்கள் தாயாருடைய கபுரஸ்தானுக்கு வேண்டாம் போய் பார்த்துக்க, இறைவா பாவத்தை மன்னின்னு கேட்கக்கூடாது, ஏன்னா இஸ்லாத்தின்படி வாழ்ந்திருந்தால் தான் கேட்க முடியும். அவங்க பழைய காலத்து கொள்கை பிரகாரம் வாழ்ந்துட்டு போயிட்டாங்கிறதுனால அல்லாஹ் அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிவிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க கபுரஸ்தானுக்கு போயிட்டாங்க. போன உடனே ரஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, அவங்க அம்மாவுடைய அடக்க ஸ்தலத்தை ரசூலுல்லாஹ் பார்த்தார்கள். பார்த்துட்டு ஃபோ பக்கா, எத்தனை வருஷத்துக்கு பிறகு அழுதார்கள். நேத்தா மூத்த போனாங்க, ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அவங்க அம்மா மூத்த போயிட்டாங்க, அவங்க நபியாக ஆகி பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, மதீனாவுக்கு பக்கத்தில் அவங்க அடக்கஸ்தலம் இருக்கிறது போய் பார்க்க போகிறாங்க. பார்த்துட்டு என்ன செய்கிறாங்கன்னா ஃபபக்கா, அழுதார்கள். ஓ அபுக்கா மண் ஹவுலகு, சுற்றி இருந்த எல்லாத்தையும் அழ வைத்து விட்டார்கள். அந்த கபரை பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் என்ன யாவும் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம அம்மா எப்படிலாம் வளர்த்தாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அந்த அம்மா அன்றைக்கி நம்ம பார்க்க முடியலையே, அவங்கள கவனிக்க முடியலையே அப்படின்னு ஒரு நினப்பு வரும்ல, இந்த நினப்பு வந்து அழ ஆரம்பிச்சிட்டார்கள். அப்போ 3 நாள் துக்கத்தை மீறிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை. எத்தனையோ ஆண்டுகளுக்கு 50 வருஷத்துக்கு பிறகு என்ன செய்கிறாங்க, அழுகுறாங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வுக்காக வேண்டி 50 வருஷத்துக்கு பிந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுகுறாங்க. இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து பொதுவாக இந்த மாதிரி நம்மளை மீறி வரக்கூடிய அழுகை கவலையெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து பர்பஸாக வராமல் நம்மளை மீறி எப்போ வேண்டாலும் வரும்ல, அதுக்கு அல்லாட்ட எந்த குற்றமும் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு ஹிப்பான்ல ஆதாரப்பூர்வமான ஹதீஸு, ரசூல் ஸல்லல்லாஹு செஞ்சுடுறாங்க, மனைவிமார்கள்ட்ட நேர்மையாக நடக்கணும்னு இறைவா நீ சொல்லியிருக்கிறாய், நான் நேர்மையாக நடந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் உள்ளத்தில் அன்பு செலுத்துகிற விஷயத்தில் பாரபட்சமாக இருக்குது. சில பேர் மேலே எனக்கு அன்பு கூடுதலாக இருக்கிறது, சில பேர் மேலே அன்பு கம்மியாக இருக்கிறது, ஆனால் அவங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை நான் கரெக்டாக நடந்துக்கிறேன், அதனால் இது என் கண்ட்ரோலில் உள்ள விஷயம், அன்பு கூடுவது குறைவது என் கண்ட்ரோலில் உள்ளது இல்லை. அப்போ என் கண்ட்ரோலில் உள்ள விஷயத்தில் நான் வந்து தப்பாக நடந்தால் என்னை கேள்வி கேளு, என்னை மீறி போன விஷயத்தில் நான் ஏதாவது வித்தியாசமாக இருந்தால் அது என்னை பிடித்து விடாது. என் ரசூலில் வந்து ஆயிஷா நாயகி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க, ஆனால் ஆயிஷா நாயகி கொடுக்குற மாதிரி தான் மற்ற மனைவிமாரும் கொடுப்பாங்க, அதில் எல்லாம் எந்த ஒரு வேறுபாடும் காட்ட மாட்டாங்க. ஆனால் நம்மளை மீறி அன்பு வரும்ல நம்ம கையில் உள்ளதா,
நம்மளுக்கே நாலு பிள்ளை இருந்தால் கூட ஒரு பிள்ளை மேலே கூடுதல் அன்பு இருக்கும். அது ஏன் அதெல்லாம் தெரியாது, நம்ம பிளான் பண்ணி வைக்கிறது இல்லை, அப்படி வரும் இயற்கையாக. அல்லாஹ் வந்து அது மாதிரி எனக்கு கெட்ட பிள்ளையை செல்வம் நேசிப்பாங்க, நல்ல பிள்ளையை நேசிக்க மாட்டாங்க. அதெல்லாம் எதனால? அது அப்படி இறைவன் நம்ம படைச்சிருக்கிறான், அல்லாஹ்வுடைய வேலை. அந்த மாதிரி நம்ம சில நிகழ்வுகள் போது நம்மளை மீறி அழுக வரும், சில சம்பவங்களை கேட்கும்போது அழுவ வரும், பயான் பண்ணிட்டு இருக்கும் போது அழுவ வரும், திடீர்னு நேரத்தை சும்மா உட்காந்து நினச்சி பார்த்தாலும் அழுவ வந்துடும். ஏதாவது நம்ம அப்பாவை பற்றி, அம்மாவை பற்றி, தாத்தாவை பற்றி, ஏதோ ஒரு கடந்த காலத்து ஒரு சம்பவத்தை பற்றி, இல்லை ஒரு நண்பரை பற்றி ஒரு பேசி வரும்போது, மொத்தம் போன நண்பரை பேசணும்னு வைங்களேன், அவர் நீங்கள் பழகினது போனது சிரித்தது எல்லாம் அப்படி மனசில் வரும். வந்தால் நம்ம அழைய போட ஒன்று கண்ணீர்லாம் கொட்டு, இதை பிளான் பண்ணியை நம்ம செய்கிறோம், நம்மளை மீறி வரும். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த பழங்கால நினைவுகளை வந்து அசை போடக்கூடிய நேரத்தில் கவலைகள் மேலிடும் என்று சொன்னால் அது எதில் அடங்காது, அது துன்பத்தில் அடங்காது. அதே மாதிரி வந்து இவர் கேட்டதில் ஒரு விஷயம்னா, லேட்டாக ஜனாசா துழுகிறது ஒரு விஷயம், அது ஒரு கேள்வி கேட்டக்கூடாது இல்லை. மூத்தா போயிட்டார், பாஞ்சு நாளைக்கு பிறகு ஜனாசா கொண்டு வர்றாங்க, அப்போ துழுவலாமா அப்படின்ற கேள்வியும் யாரும் கேட்கட்டாலும் அதில் இருக்குது. அப்படி செய்யலாமாண்டா ஜனாசா அன்னைக்கு தான் துழணும் சட்டம்னு கிடையாது, அன்னைக்கு துழணும் அடுத்த நாளுக்குள்ள பதினஞ்சு நாள் வரைக்கும் அந்த ஜனாசா கெட்டு போமா நீங்கள் வச்சுருந்தால் பதினஞ்சு நாள் கழிச்சு கூட என்ன செய்யலாம், ஜனாசா துழுவலாம். ஏன் துழலான்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து உஹது போர் நடந்துச்சு இல்லையா, அதில் இறந்தவங்களுக்கு தொழு வைக்கலை. அந்த டென்ஷனால அந்த இதெல்லாம் சும்மா அடைக்கிட்டு வந்துட்டாங்க, தொழுகை நடத்தவே இல்லை. இது புகாரில் 1343 ஹதீஸில் இருக்குது. பிறகு அவங்க வந்து மரணம் நெருங்கின பிறகு, அது 8 வருஷத்துக்கு பிறகு மரணம் நெருங்கின பிறகு, அவள் உகது போராளிக்கு துழாமல் விட்டவன் தொழுதான் நல்லா இருக்குமேன்னு போகிறான். கபரு அங்கே போகிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி வர்றாங்க, அலா கத்லா உஹதின் பாத சமானி சனின், 8 வருஷத்துக்கு உகது போர் நடந்து 8 வருஷத்துக்கு பிறகுன்னா ரசூல்லாவுடைய கடைசி வருஷம், மூத்தா போகிற வருஷம். அந்த வருஷம் போய் என்ன செய்கிறாங்கன்னா, புகாரியில் 4042 ஹதீஸ், அங்கே போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த ஜனாசா துழுகிற மாதிரி துழுவிக்கிறாங்க. அவங்க அடக்கஞ்சியர் இடத்துக்கு போய் அவங்க ஜனாசா தொழுவிக்காத காரணத்தினால, தொழுகிக்கப்படாமல் அடக்கப்பட்ட காரணத்தினால நம்ம எல்லாரும் தொழுவிச்சிட்டோம், அவங்கள தொழுவிக்காமல் விட்டுட்டோம். எதனாலன்னு நமக்கு தெரியல, தொழுவிக்கலை. அந்த உகது போரில் இறந்த ஷஹீதுகளுக்கு தொழுகை நடத்தலை. 8 ஆண்டுக்கு பிறகு யாவங்க வச்சுருந்து 8 வருஷமே தொழுதுருக்குறாங்க. அப்போ நீங்கள் 15 நாளைக்கு பிறகு தொழுது அவங்களுக்கு என்ன இருக்குது, தொழுவலையில் அந்த ஜனாசாக்கு நீங்கள் ஒன்று தொழுவலை, ஜனாசா வந்துருச்சு, தொழுவிச்சுட்டு அடக்கம் செய்யணும். 1.5 மாதம் கழித்து வந்தா என்ன, 1.5 வருஷம் கழித்து வந்தா என்ன, அந்த ஜனாதா கொண்டா வந்து அடக்கம் பண்ணிட்டாங்கன்னா போய் கபரில் போய் தொழுங்க தொழுவதற்கு. அதனால் புகாரில் 4042, 1344, 3596, 4085, 6426, 6590 இது போன்ற நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது. அதனால் லேட்டாக தொழுவதற்கும் தொழுகப்படாமல் இருந்தால் பல நாட்களுக்கு பிறகும் தொழுவலாம், அன்னைக்கு தான் தொழுது ஆகணும் என்கிற ஒரு சட்டம் கிடையாது. அதே மாதிரி என்றைக்கு துழுவ வருதோ, ஜனாசா வருதோ, அன்றைக்கு நம்மளை மீறி அழுகை வரும் என்று சொன்னால் அந்த நேரத்தில் உள்ள அழுகை என்ன செய்யும், வரத்தான் செய்யும். அதனால் அடங்கியும் போயிடும். அந்த 3 நாளைக்கு இருக்கிற அளவுக்குலாம் எஃபெக்டிவாக இருக்க உங்களுக்கே தெரியும், அந்த 2-3 நாள் இருந்து அந்த எஃபெக்ட்லாம் இருக்க அடைக்கும் மறுபடியும் சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. அந்த நேரத்தில் ஒரு அழுகை வருமே தவிர அது இயற்கையாக தாண்டிலாம் வராது, அது குற்றம் கிடையாது. ரசூலுல்லாஹ் பல 50 வருஷத்துக்கு பிறந்தெஞ்சிருக்கிறாங்க, அவங்க தாயார் கபூரில் போய் எழுதியிருக்கிறார்கள் என்று வழங்கி கொள்ள வேண்டும்.